முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முருகண்டி பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற இரு வேறு விபத்துக்களில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதோடு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பனிக்கங்குளம் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு மணலேற்று சென்ற டிப்பர் வாகனம் யாழ்ப்பாணத்திலிருந்து தெற்கு நோக்கி பயணித்த கெப் வாகனத்துடன் மோதியதால் இரு வாகனங்களும் குடை சாய்ந்துள்ளன. அத்தோடு இலங்கை தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு சொந்தமான கம்பத்துடன் மோதியதில் அதற்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் குறித்த வீதியின் போக்குவரத்து பல மணி நேரம் தடைப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அதேவேளை குறித்த வீதியில் பயணித்த மற்றொரு வாகனம் ஏற்கனவே ஏற்பட்ட விபத்தால் வீதியை குறுக்கிட்டு நின்ற இலங்கை தொலைத்தொடர்பு நிலைய வயர்களை அறுத்து கொண்டு சென்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காயமடைந்த நபர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.